நகரத்தை மிக சிறப்பான விதத்திலே தலைமையேற்று வழி நடத்திய புனித அம்புரோசியார் இன்றும் அங்கே நினைவு கூறப்படுகின்றார். இன்னும் சிறப்பான விதத்திலே திருச்சபையிலே அவர் எழுதிய மறைவுரைகள், ஆற்றிய உரைகள் அனைத்தையும் இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகின்றோம். திருச்சபையினுடைய மிகப்பெரிய அதிகார போதனையாக நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு இறைவன் இவருக்கு அறிவையும் ஆற்றலையும் மேலான தலைமை பண்பையும் கொடுத்து திருச்சபையை வழிநடத்தி இருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இவருடைய அருளால் நாமும் தொடர்ந்து வழிநடத்தப்பட வேண்டும் என இந்த திருப்பலியிலே நமக்காக ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அமலோர்வ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஜேவியர் ஜோதி குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜோசப் கண்ணுசாமி இருதயமேரி ரோஸ்லின் ஏஞ்சலின் இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைத்து நோயாளிகளும் குணம் பெறவும் அவர்களது கருத்துக்கள் நிறைவேறவும், பாபு ராதிகா குழந்தை வர வேண்டியும், சுஜி தாஸ் குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மெரியா ஸ்ரீ இறையாசிர் வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெயமணி ஆண்மலைப்பாற்றுக்காகவும், பெதரிக் தருவின் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், மரியம்மா யோகண்ணன் இரண்டாம் ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மலைப்பாற்றுக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், பிலிப்பு பிரான்சிஸ் மேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், உடல்நலத்திற்காகவும், ஸ்டாலின் விண்ணரசி ஷெர்லின் குழந்தை பிறந்ததற்கு நன்றி அறிதலாகவும், ரத்தினசாமி சகாய்மரி குடும்பத்தினர் நன்றியாகவும், இம்மானுவேல் ஃபெலிக்ஸ் சோபியா ஜான் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டியும் இந்த திருப்பலியினை இறைவனை இறைஞ்சு கொண்டாடுவோம். நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம். உமகேதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமகேதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உம்மன்பிற்கு எதிராய் பாவம் செய்தேன், உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தே. உம்மெதிராய் பாவம் செய்தே, ஆண்டவரே என்னை மன்னியும்.
விருப்பத்திற்கு எதிராய் பாவம் செய்தே, உம் இரக்கத்திற்கு எதிராய் பாவம் செய்தே. மீதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாக, கடமை உணர்வு மக்கள் வாழ் அன்பும் மன உறுதியும் கொண்டு புனித அம்புரோசியாரை மக்களின் குரல் ஒலியாளராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. கத்தோலிக்க விசுவாசத்தை போதிப்பதில் வல்லுநராகவும் சிறந்த ஆயராகவும் விளங்கிய புனிதரின் வேண்டுதலால் உமது மக்களை அறிவாற்றலுடன் மன உறுதியுடன் வழி நடத்தும் நல்ல ஆயர்களை எங்களுக்கு தந்தருளோம். உம்மோடு நூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசியா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 1-6. நமக்கு ஒரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். பல்லவி, நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி, ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன் அவர் மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி, ஆ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைவது இல்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுவரே செல்வார்கள். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டி அறிவிலைக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெரும் காற்று வீசியது, அது அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் மெசியாவின் வருகையை நம்பிக்கை செய்தியை கொடுக்கின்றார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறையாக இருக்கின்றார். அதையேத்தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு அறிவாளி விசுவாசம் உள்ளவன் என்ன செய்கின்றான், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றவன் பாறை மீது கட்டிய வீட்டை போன்றது, அத்தகைய ஒரு வாழ்வை வாழ்கின்றான். பாறை என்ற அந்த ஒரு மைய வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். இந்த பாறை என்பது அசைக்க முடியாதது, உறுதியானது, நம்பிக்கையானது. இதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த நம்பிக்கை, உறுதி, அசைக்க முடியாத விசுவாசத்தினுடைய அடித்தளம். அன்புக்குரியவர்களே, பாறை மீது கட்டுகின்ற பொழுது அதனுடைய அடித்தளம் எவ்வளவு உறுதியாக ஸ்திரமாக இருக்கிறது, எது வந்தாலும் அதை அடித்து வீழ்த்துவது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது. இதனுடைய இந்த வார்த்தையினுடைய நிறைவாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று பேதுருவை பார்த்து சொன்னார். ஆக பேதுரு இந்த திருச்சபையினுடைய அடித்தளமாக இருக்கின்றார். உன் பெயர் பாறை, அதே உறுதியையும் நம்பிக்கையும் ஸ்திரத்தையும் அசைக்க முடியாத ஒரு அடித்தளத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கும் நாம் வத்திக்கான் ரோமைக்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னார், அந்த மைய ஆலயத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய அந்த பீடத்தை கீழ் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே பேதுரு ராயப்பருடைய கல்லறை இருப்பதை பார்க்கின்றோம். ராயப்பருடைய கல்லறை அந்த ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது இல்லை, அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. பிறகுதான் அந்த ஆலயத்திற்காக அவர்கள் அடித்தளம் இடுகின்ற பொழுதுதான் அந்த கல்லறையை கண்டுபிடித்தார்கள். அதுவும் பேதுருவினுடைய கல்லறை என்று கண்டுபிடித்தார்கள். கரெக்டா அந்த கல்லறைக்கு மேலே இந்த மைய பீடமானது அமைந்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உறுதியானது, எவ்வளவு முழுமையாக நிறைவேறியிருக்கிறது என்று பாருங்கள். உன் பெயர் பாறை, அந்த ராயப்பர் அவருடைய கல்லறையின் மேல்தான் இன்றைக்கு உலகத்திற்கு இருக்கிற எல்லா விதமான ஆலயங்களுக்கும் தாய் தலைமை ஆலயமாகிய பேதுருவினுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே உன் பெயர் பாறை, இதன் மேல் திருச்சபையை கட்டுவேன் என்ற வார்த்தைகள் இதன் வழியாக நிறைவேறியது. ஆக பாறையாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்து அறிவாளிகளாக நாம் இருக்க, விவேகிகளாக நாம் வாழ, இறைவனை நோக்கிய பயணத்திலே நாம் முயற்சி எடுப்போம். ஆமென். கொஞ்சம்
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமிக்க இறைவா, முதுமகிமையை பரப்புவதற்காக உழைத்த அம்புரோசியாரின் விழாமை கொண்டாடும் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நீர் உம்முடைய ஆவியால் மாற்றுவது போல எங்களையும் அதே ஆவியால் விசுவாச ஒளி பெற்று மிளிர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரது உயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம், இந்நாளும் எவ்விடத்தினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனித அம்புரோசியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலான அனுற்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தையே, நிம்மையாகவே தூயவர், எங்கள் மேல் மிகுந்த இரக்கம் உள்ளவர், எல்லா மனிதருக்கும் கருணை காட்டுகின்றவர். உம் திருமகன் இயேசுவையே எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் இவ்வுலகிற்கு வர திருவுளம் கொண்டார். ஏனெனில் மனிதர் உம்மை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்கள், தங்களுக்குள்ளும் ஒற்றுமையாக வாழவில்லை. எல்லா மனிதரையும் எங்கள் சகோதர சகோதரிகளாக எங்கள் அனைவருக்கும் உம்மை தந்தையாக நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள கிறிஸ்து பெருமான் எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார். இதோ இயேசு எங்களை திருப்பந்தியில் கூட்டி சேர்த்து முன்பு அவர் செய்ததை நாங்களும் கொண்டாட வேண்டும் என விரும்புகிறார். எங்கள் நல்ல தந்தையே, நாங்கள் அளிக்கின்ற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீர் புனிதமாக்கி உம் திருமகன் இயேசு ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக மாறிடச் செய்திருளும். அந்த மாலை வேளையிலே எங்களுக்காக அவர் சாவை ஏற்றுக்கொள்ளும் முன் இறுதியாக தம் சீடரோடு பந்தியில் இருக்கின்ற பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.
இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். தூயவரான தந்தையே, நாங்கள் உன் திருமுன் நின்று எங்கள் மீட்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததையெல்லாம் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்றோம். அவர் தமது திருச்சபையிடம் ஒப்படைத்த புனிதமான பலியில் அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அறிக்கையிடுகின்றோம். இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இருக்கிற தூயவரான தந்தையே, உம்முடைய அன்பான மகன் இயேசுவோடு எங்களையும் ஏற்றருள வேண்டுகின்றோம். அவர் எங்களுக்காக மனம் வந்து தமது உயிரையே கையளித்தார், ஆனால் நீர் அவரை உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றோம். இறைவா நீ நல்லவர், உம்மை இறைவா எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனையாய்கள் திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள், அவர்களுடைய நற்கருத்துக்கள் இன்னும் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை உமக்கு உகந்த வழியாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகள் அனைவருக்கும் ஆசி வழங்கி அருளும். இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியான் மற்றும் புனிதர்கள் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அம்புரோசியார் அனைவரோடும் நாங்களும் ஒரு நாள் வான் வீட்டிற்கு வந்து கிறிஸ்துவோடுவும் திருமுன் என்றென்றும் வாழும் வரத்தை அருள் வீராக. இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவா நீ நல்லவர், உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் சுவாமி, ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். நாங்கள் உமது அருளினாலும் ஆசீரனாலும் எல்லாவித தீமைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமும் அச்சமும் இன்றி நலமாக வாழச் செய்தருளும். இறைவாவும் திருத்துதர்களுக்கு அளித்த அதே அமைதியை எங்களுக்கும் கொடுத்தருளும். நீரே எங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறீர். நாங்கள் நம்பி இருக்கின்ற அசைக்க முடியாத பாறையாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்தருளும். உமது இந்த திருச்சபையை அசைக்க முடியாத பாறையின் மேல் கட்டி இருக்கின்றீர். அந்த திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்களும் விவேகிகளாக எங்களுடைய வாழ்வை உமதை அடித்தளத்திலே கட்டி கொள்ளவும் அதனால் நாங்கள் உறுதியாக இருக்கவும் நீர்தாமே அருள்வீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆசீரை பொழிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவையே
எங்களுக்கு சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்தில் அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆனால் ஒரு வாக்கு மட்டும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளித்தலாக. ஆமென். தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியறலும், உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும்.
நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவாக, புனித அம்புரோசியாரின் விழாவில் நாங்கள் கொண்டாடிய திரு நிகழ்ச்சிக்காக நன்றி கூறுகின்றோம். இவர் தவறான போதனைகளை எதிர்த்து நின்று உம்முடைய திருமகனாம் இயேசுவின் இறைத்தன்மையை துணிவுடன் நினைவாட்டினார். இவருடைய வழிப்பினைகளின்படி நாங்கள் வாழ்ந்து முடிவில்லா பேரின்பத்தை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆசீர்வதிக்கப்பட்டவரே,
பிதாக்கும் சிறனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் வாசத்த திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சுசே பெயராலே. ஆமென். அறிய வாழ்க்கை.